வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கத்திரிக்காய் துவையல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும், விசேஷமா நம்ம ராகி களி பண்ண இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 கத்திரிக்காய், ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். இப்ப நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். நிறைய போடணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நமக்கு வதங்குற அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்துறீங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தூரம் தள்ளிக்கோங்க, கொஞ்சம் வெடிக்கும். ஒரு 7 பல் பூண்டு வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும், கொஞ்சம் இந்த லைட் ப்ரௌன் ஷேட் வந்து பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சிப்பிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் நல்லா வேக வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். நீங்க எண்ணெய் பத்தலைனா கூட இந்த சேர்த்து கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. முதல்ல நம்ம நிறைய ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் நம்ம நல்ல எண்ணெயில வதக்காச்சு. இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தான். வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும், நல்லா அந்த எண்ணெயில நல்லா மசிஞ்சு வேகணும். அப்போதான் உங்களுக்கு துவையல் நல்லா இருக்கும். அப்பப்போ கிளறி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வைங்க. இப்போ நம்ம வதக்கி வச்செல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி கப்பில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும்தான், நம்ம பல்ஸ் மோடில் தான் போடணும், மிக்சியில் போடக்கூடாது. பல்ஸில் போட்டு ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் அப்படி போட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் போடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அந்த மிக்சியில் போட்டிங்கன்னா நைஸாக வந்துடும். இது கொஞ்சம் பரபரப்புறன்னு தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது துவையில் அதனால இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. போடும்போதே நீங்கள் உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பாருங்கள், இது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.